அதுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடை அந்த காணிகளை துப்புரவு செய்து தங்களோட இது மனித வலுவை கொண்டு இந்த குளங்களை வான்கட்டுகளை உடஞ்சிருந்தெல்லாம் வடிவாக கட்டி ஓரளவுக்கு ஒரே வருஷத்தில் அவங்க செய்யலை, படிப்படியாக செய்து தான் அந்த இந்தளவு கொண்டிருக்கு அந்த காணியை. இது இந்த யுத்தத்துக்கு முதல் இந்த இடம்பெயர்வுக்கு முதல் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, புத்தக அப்படி இப்படி எதுவும் இல்லை. எங்கட மக்கள் செய்து கொண்டு வந்தது இடைக்குள்ளே வந்து ஒரு கார் வந்து கொஞ்சம் எனக்கும் நானும் கொஞ்சம் செய்கிறோன்னு சொல்லி கேட்டால் நான் மடக்கோயில்னாலும் நாங்கள் அந்த மடக்கோயிலில் பக்தி வச்சிருந்தாலும் அவருக்கு கொடுத்தது கொஞ்சம் செய்கிறது. மற்றபடி குத்தாய்க்குன்னு சொல்லி நாங்கள் சம்மதிக்கவே இல்லை. அந்த நேரம் 2012 டிஎஸ்ஆர் சத்யசோதி அவர்கள் டிஎஸ்ஆருக்குலாம் ஒரு மீட்டிங் எங்களுக்கு இடைஞ்சல் தந்தவர் மடு தேவாலயத்தில் அந்த பரிவாரில் அந்த எம்லியான்ஸ் பிள்ளை பாதம் இது மடுக்கோயிலுக்குரிய காணி, இதுக்கு நீங்கள் எங்களுக்கு குத்தாக தரணும், நாங்கள் இந்த அரசாங்க காணியாக இருக்க நான் கடைசி மட்டும் குத்தகை தர மாட்டேன் இதுக்கு என்று சொல்லி சொல்லியிருக்க. எங்களோட மக்கள் வந்து எல்லோரும் வந்து பெருசாக படித்து அந்தளவுக்கு கல்வி அறிவு உள்ளாகள், கிட்டத்தட்ட எல்லாம் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்குள்ளே படித்தாக்கள் தான் இந்த நுணுக்கங்களை இதுகள்லாம் தெரிஞ்சு கொண்டாகள் இல்லை. ஆனபடியால் எவ்வளவோ எங்களோட மக்கள் சொன்னால் நான் தரமாட்டேன் காணிக்க இதாக தான் நான் கொடு அப்படி வேண்டாம் ஒரு கோயில் தானே காணிக்காக கொடுப்போம் உண்டு. ஆனால் அந்த பயப்புறுத்தி நீங்கள் இப்படி தான் செய்யணும், இன்னும் நாங்கள் எழுதி தர கடிதத்தை நீங்கள் எழுதணும்,
நீங்கள் நெஞ்ச மாதிரி அப்படி செய்யலாது சொல்லி அந்த கடிதத்தை எழுதினால எங்களை மக்களும் தெளிவாக வாசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனால் அப்படியாவது கடிதத்தை அவங்க எடுத்த கடிதத்தை எழுதி தங்களை கைப்பட எழுதி கொடுத்தது. அதில் என்ன வழி இருந்ததுன்ட்டு பெருசாக வாசிக்கிற அளவுக்கு எங்களோட அவளுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 மக்களுக்கு அந்த வாசிக்கிற இதுகள்லாம் இல்லை. ஆனால் அப்படியால் அதை எழுதி கொடுத்து அதை தான் இப்போ அவங்க எவிடன்ஸாக வச்சுக்கொண்டு அதை கூட மெருகூட்டி வச்சுக்கொண்டு இது எங்கட காணி இவ்வளோ எங்களுக்கு குத்தாய் தந்தது சொல்லி இப்போ எங்களை பலாத்காரம் பண்ணி அதை வெளியேற்ற சொல்கிறாங்க. வெளியேறுங்க, உங்களுக்கு மாட்டு காணி தரலாம். எங்களுக்கு மாட்டு காணின்ற கதைக்கு இடம் வேணும். நாங்கள் எங்களோட மூதாதையர்கள் துப்புரவு செய்து வந்ததுகளை வழி வழியாக வந்தது எங்களுக்கு தாங்க வேண்டாம். அவங்களுக்கு ஏதாச்சும் வழி செய்யட்டும் அரசாங்கம். என்ன இது எங்களுக்கு வாழ்வாதாரம். இப்படி இருக்கவங்களை கிட்டலாம் வந்து அதோ அவங்க இதுக்குள்ளால் 1000 எடுத்து வேறு நிறுவனம் அவங்க கரித்தாஸ் வாழ்வியத்தை கொடுத்து நாங்களே மக்கள் நாங்கள் அதை விட வேலைகளாக இருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்ட காணிகள் அது. அப்போ அதை நான் எங்களுக்கு தாங்கன்னா கேட்குறோம். நாங்கள் இங்கே வேலைகள் தான். நாங்கள் ஒன்று இங்கே பெரிய அந்த கோடீஸ்வரராக போய் அதுக்குள்ளே ஒரு தரம் ஒன்றும் செய்யலை. அதை அப்படி கேட்கணும்னா இல்லை அது அவங்களுக்கு தான் கொடுக்கலாம், அவங்களுக்கு நான் கெசட் பண்ணிட்டோம் அதுதான்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இதில் உண்மையாக தெளிவு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இதை பற்றி எந்த தெளிவும் படுத்தவும் இல்லை. இதுதான் வேணும். நாங்கள் தான் அந்த வாழ்வாதாரம், எங்களோட வாழ்வாதாரத்துக்குரியது. நாங்களும் முழுநேர விவசாயியாக இருக்காது. நாங்களும் இந்த நாட்டுக்காண்டி நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறக்காண்டி நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டா இருக்கோம். ஆனால் தந்தால் நாங்கள் உயர்த்துவோம். எங்களுக்கு நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துவோம். ஜனாதிபதி அதை தான் சொல்கிறார், விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்த சொல்லி.